Welcome to the Ritania's Kitchen. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கார்ன் கட்லெட்ஸ். கட்லெட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நாம இன்னைக்கு கார்ன்ல செய்ய போறோம். ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு கார்ன் உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நாம் இப்போ ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து துருவி எடுத்துக்கலாம். பிரெட் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்ச கார்ன் எடுத்துக்கலாம். துருவுன உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். பிரெட் பவுடர் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் சாட் மசாலா, கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வடை மாவு போல ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா கையில் ரவுண்டாக அழுத்திக்கோங்க. நம்ம இதே போல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட்லெட்ஸ் ஒன்றுனா சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பராக கட்லெட்ஸ் ரெடி ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.